हलो फ्रेंड्स वेलकम टू जेने कुक फ्रेंड्स इनकी पत् निम्स परपल सड्लि सांर एपी वन पाकल ताली सा रोम अरमें अब तट ना इटली ना ऊरा वे सापोद इतकूँ वे सैडूसूँ देव अंदर टेस्टा वीडियो पाक कटाय नहीं ट्रे पड़ी पांग इकड़को रे टेबल स्पून अल्वक आयिल विटको आयिल ना सूडान और कल टी स्पून कड़ग கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு 2 பிஞ்ச் அளவு வெந்தயம் சேர்த்தா போதும் வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன் குழந்தைங்க சாப்பிற மாதிரி இருந்தா ஒரு 2 1 மட்டும் சேர்த்துக்கோங்க 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திருக்கேன் வெங்காயம்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 10-15 செகண்ட் இந்த மாதிரி கிளறி விட்டா போற ரெண்டு பரட்டி பரட்டி விட்டுக்கோங்க இப்போ தக்காளி ஒரு 4 பழுத்த தக்காளி நான் சேர்த்திருக்கேன் இந்த இட்லி சாம்பார் பருப்புள்ள இட்லி சாம்பார் ஒரு 5 பேர் நல்லா தாராளமா சாப்பிடலாம் இப்போ தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா அதே மாதிரி ஒரு 10 செகண்ட் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இப்போ 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் குழந்தைங்க இருந்தா கம்மியா போட்டுக்கோங்க தூள் கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன் இது சாம்பார் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் கடையில் வாங்குனது வீட்ல தயார் பண்ணது எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அல்லது குழம்பு மிளகாய் தூள் இருந்தா கூட சேர்த்துக்கோங்க மஞ்சள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் உப்பு 1 டீஸ்பூன் இப்போ சேர்த்துக்கிறேன் பத்தலினா கடைசியா சேர்த்துக்கலாம் கொஞ்சமா ஒரு 2 கொத்து கொத்தமல்லி இல க்ளீன் பண்ணிட்டு கட் பண்ணி சேர்த்திருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 4-5 பரட்டி பரட்டி விட்டுக்கலாம் அவ்வளோதான் रोम वदक्यम इत व पत् निम्स तैयार पड़कू परपल सा मूलग अल्वक तं विको ती रोम सेक तं विटा बोद और 250 ml 300 ml अवलोदा इूड़ पटर और रे विसल मीडियम फ्लेम वेको अंत विसल वर्मा एरल अडंगे ओपन पड़ी पाकल பாருங்க அந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்திருச்சு அப்படியே திறக்கும் போதே வாசனை வந்து கமகமன இருக்கு இப்போ மத்து வச்சு இந்த மாதிரி நல்லா கடஞ்சிக்கோங்க தண்ணி அதிகமா இருக்குற மாதிரி இருந்தனா தண்ணி வடிகட்டிட்டு கூட நீங்க இந்த மாதிரி கடஞ்சிக்கலாம் நம்ம கடையும் போது நல்லா சாஃப்ட்டா நல்லா கடஞ்சிரும் நல்லா கடஞ்சாச்சு இப்போ ஒரு தாளிச்சிரலாம் எந்த வகை சாம்பாரா இருந்தாலும் கடைசியா தாளிக்கும் போது கூடுதலான டேஸ்ட் கிடைக்கும் கொஞ்சம் ஆயில் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு ஒரு வரமிளகாய் போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ நம்ம கடிச்சு வச்சிருக்கிற அந்த தக்காளி சாம்பார் எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் இன்னும் ஒரு 200 ml போல நான் சேர்த்திருக்கேன் இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இதை ஊற்றி சாப்பிடும்போது நல்லா தாராளமாக ஊற்றி சாப்பிடணும் இப்போ ஒரு சின்ன குழிக்கரண்டியில் ஒரு குழிக்கரண்டி இட்லி மாவு எடுத்திருக்கேன் இட்லி மாவு புளிச்சது புதிக்காதது எது வேணாலும் எடுத்துக்கலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு கொஞ்சம் பத்தல சேர்த்துட்டு இப்போ ஒரு 2 கொதி கொதிக்கட்டும் ரொம்பலாம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை அவ்வளோதான் இப்போ கொதிச்சாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா வாசனையோட இருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா மேலே கொஞ்சமா மல்லி இலை தூவிக்கோங்க சுவையான இட்லி சாம்பார் தயாராயிச்சு நீங்களும் இதே போல ட்ரை பண்ணி பாருங்க நல்லா சுட சுட இட்லியோட நல்லா நிறைய தட்டு நிறைய ஊத்தி சாப்பிடும்போது ரெண்டு இட்லி சேர்த்தே சாப்பிட தோணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இந்த இட்லி சாம்பார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா இதுக்கு மறக்காமல் லைக் கொடுங்க தேங்க்யூ